சங்கர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அதுதான் நம்ம சங்கர். நியாயத்துக்காக போராடி உள்ள போனவர் இன்னைக்கு சுதந்திரமா வெளியில வரா. இனிமே அவருக்கு வெற்றி மேல வெற்றி குவிய போகுது. அவரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அதுக்கு ஈடு இணையே இல்லை. இங்க பாரா, இனிமே இந்த ரவுடித்தனத்தை எல்லாம் நிறுத்தணும். இந்த ஊர் வம்புக்கு போற வேலையே வச்சுக்க கூடாது. எவ எக்கேடு கட்டாலும் நம்ம கண்டுக்க கூடாது. உன் வேலை எதுவோ அதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் நீ வேடிக்கைதான் பாக்கணும். அதுக்காகத்தான் இதை வாங்கிட்டு வந்த. சரி இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளால முடியாது மாமா. நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்படி பாக்குறவன் ஆம்பளே கிடையாது. இங்க பாரு மாமா, நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். நல்லதோ கெட்டதோ திருப்பி கொடுக்கறதா என் பழக்கம். அதான் இந்த சங்கர். ஐயோ, உனக்கு மட்டும் நான் நல்லதே சொல்லக்கூடாது. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தொலை. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நான் ஜெயில விட்டு வெளியே வரப்போ எதுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் பில்டப்? சொல்லுங்க சொல்லுங்கடா, இல்லனா இவன் தலைய விடுச்சிரும். நீதான் 25 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கல்ல, அதான் உனக்காக ஒரு சின்னதா சில்வர் ஜூப்ளி. கேரளா, மும்பை, ஹைதராபாத் இருக்கிற எல்லா பிகரையும் இறக்கிருக்கோம். அதுவும் உனக்காக தான். இந்த வயசுல படிக்கிறத விட்டுட்டீங்கன்னா அங்க பாருங்க, அந்த உதவாக்குற மாதிரி உங்க வாழ்க்கையும் நாசமாயிடும். சொல்றது புரியுதா? பையனை பார்த்து எப்பவும் அம்மா சந்தோஷம் தான் போடுவாங்க. நீங்க என்னடா மூஞ்சி தூக்கி கையிடுறா? என்ன தொடாத? என்ன தொடக்கூடாதா? சரி விடுங்க. என்ன எங்க ஓட பாக்குற? முதல்ல பாத்ரூமுக்கு போ. என்ன வச்சா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறம் தான் குளியல். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கும். சுகன்யா எங்க காலேஜுக்கு போயிட்டாளா? என்ன இவ புதுசா என்ன பார்த்து வைக்கப்படுற? உன்னை பார்த்து வைக்கப்படல, அவளை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். ஓ ஹேய் கேடி, வெளிய வா வெளிய வா, மரியாதைய வெளிய வா, வா செல்லம். கல்யாண மாமே, வெக்கப்பட்டது போதும். அண்ணனை பாரு, அண்ணனா போதும், தாங்க முடியல. இங்க பாரு, இந்த வெக்கத்தெல்லாம் உன் புருஷன் கிட்ட காட்டு. எதுக்குமா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கல்யாணம்? அவளுக்கு 23 வயசு ஆயிடுச்சுடா. இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருந்தா தானே? ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேனோ? ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா கல்யாணம் ஆயி 2-3 மாசத்துக்கு அப்புறம் பாக்கும்போது உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சும்மா டைலாக் விடுவாங்க. எங்களுக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் புதுசா என்ன? ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிள்ள என்ன பண்றாரு? PWD-ல இப்ப இன்ஜினியரா இருக்காரு. பரவாயில்லையா. உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள உங்க புருஷன் மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கணக்கு எழுதுற வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா பரவாயில்ல, தப்பிச்சுட்டா. சாப்பிடற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம அப்பா பத்தி பேச்சு? வந்துட்டாரா? ஒரு விஷயம் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கொடுங்க. இந்த தெருவுல போடுற தார் மாதிரி எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னே வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சிரிச்சு எப்போ பாத்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எத்தனை வருஷமா அவரு கூட எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னே தெரியல. என்ன போறா, தேவையில்லாம அங்க என்ன வெட்டி கதை? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தெருவில் போற நாயை கூட்டிட்டு வந்து என்னதான் குளிப்பாட்டி வச்சாலும் திரும்பவும் போய் அதை சேர்த்துக்குள்ளதான் உருடும். ஏன்னா தெரு நாய் புத்தி அப்படிதான் இருக்கும். இந்த அந்த 10-12 ஸ்பன்னர் எடு. ஒரு நிமிஷம் சங்கர், நீ வண்டி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் லிட்டருக்கு 120 கிலோமீட்டர் ஓடுது, ஆனா வண்டி பிக்கப்பே இல்லை மச்சான். நல்ல ஆக்சிலேட்டர் கூட ஸ்க்ரூ டிரைவர் எடு. ஆ, இந்த ரொம்ப தேங்க்ஸ்ரா.
ஏகப்பட்ட பேர் வந்திருக்கானுங்க. வேண்டா, இந்த ஊருக்காரங்களுக்கு எங்களையே எதிர்த்து ஏலம் கேட்கற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்களா? ஒருத்தன் அடிக்க கூடாது, கலந்து எவனையாவது பார்த்தேன் கிளம்புடா போங்க. அது ஆபீசர்ஸ், அதான் ஏலத்துல யாரும் கலந்துக்கலன்னு தெரிஞ்சிடுச்சுல, ஏலத்தை என் பேர்ல எழுதிட்டு பயில க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்கடா. ஏன் உங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க? நடந்து முடிஞ்சிருச்சா? எல்லா டேட்டு ஏதாவது மாத்தி தொலைச்சிட்டாங்க. ஏலத்தை நான் எடுத்துட்டேன். எல்லாரையும் பயமுறுத்தி அனுப்பிட்டியா? நீங்க முதல்ல ஏலத்தை ஆரம்பிங்க சார். என்னடா, பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தமா புத்தி வரல? ஏன் ஜெயிலு சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்கா? நீ எழுந்து வந்த வேகத்தை பார்த்தா அடிச்சு தூள் கலப்ப போறன்னு பார்த்தேன். இப்படி மொக்கைய டைலாக் பேசுற? முதல்ல அடிக்கடி தப்பின் கத்துக்கோ. இந்த வெட்டி பில்டப் எல்லாம் என்கிட்ட வாங்க. மகேஷ், மரியாதையை உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வெளியில போயிரு, இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டிய இருக்கும். இங்க வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் யாருக்கு தெரியுமா? நம்ம நாட்டுல எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டுல கூட விவேகானந்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், விவேகானந்தா காலேஜ்னு பெரிய ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கிறது நம்ம யோகேஷ் சார் தான். இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு வந்து அவர் பிறந்த நாளை இங்க கொண்டாடுறது நாம பண்ண அதிர்ஷ்டம் தான். இந்த 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோங்க, நானே இந்த ஆசிரமத்தை புதுசா கட்டி கொடுக்கறேன். ரொம்ப நன்றி சார். நமக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. என்ன காரணத்தினாலயோ அந்த கடவுள் இதுவரைக்கும் நமக்கு புத்திர பாக்கியம் தரல. நம்ம ஆசிரமத்தில இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா என்ன? ஏதோ ஒரு அனாத குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தை நம்ம சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். இந்த பணப்பைத்தியம் உன்னை விட்டு எப்பதான் போவோமோ? அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அச்சோ பாவம், இவங்க ஊமையாண்டா. ஐயோ, ஓ உங்களுக்கு வீடு வேணுமா? புரியல. ஓஹோ, புதுசா வந்திருக்கீங்களா? டேய், பொருளெல்லாம் இறக்கி வைக்க சொல்றாங்கடா. நான்
மேடம், நீங்க யார் மேடம்? புருஷனா? என்னது, இவர் உங்க புருஷனா? இதை எப்படா கல்யாணம் பண்ணா? 25 வருஷமா ஜெயிலுக்கு போயிட்டு வர போயிட்டு வரனு சொன்னானே, அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்ததுடா. நம்மள நல்ல ஜோக்கர் ஆகிட்டாடா. இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கு. சங்கர்!